இன்னைக்கு கார் ஏர்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன் எல்லாம் டப்பா காரங்களா இருக்குது ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்கறடா ஆ பிரதர் அத பாரு இன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது பிரேக் 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 ப்ளடி நான்சென்ஸ் ஏன் வண்டி மடக்குறீங்க இது யார் வண்டி தெரியுமா சாரி சார் நாங்க ஆங்கிள் பார்க்கறோம் ஆங்கிள் பாக்குறீங்க சினிமா எடுக்கறீங்க பின்ன பிச்சை எடுக்கறோம் ஆமா நாங்க சின்னமா எடுக்கறோம் ஆ பெரிய மாவ கீழ போட்டு சின்ன மாவ மேல எடுக்கறோம் சும்மா ரெடி சினிமா எடுக்கறோம் சார் ஆ சினிமா எடுக்கறீங்களா புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ் ஒரு கா சிரிங்க ஐயோ என்ன இது சிரிக்கி சொன்னா அழுகுது ஏன் சார் அழுகறீங்க ஒரு சைடு போயிடுச்சு வாய் இதாங்க சைடு சிரிப்பு வேணா சென்ட்ரா சிரிங்கோ இது சூப்பர் அப்படியே வாங்க அப்படியே உட்காருங்க அப்படியே திரும்புங்க அப்படியே படுங்க படுங்க அப்படியே உருளுங்க உருளுங்க குட் டாலி வீட் போ உருளுங்க எந்திரிங்க மண்டி போடுங்க இப்போ உங்க பின்னால டீச்சர் மிதிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பைத்தியக்கார மாதிரி அடிங்க ஆஜா அண்ணா ஆஜா நல்ல பண்ணுது ஆ பண்ணுது பண்ணுது சார் எந்த ஆங்கிள்ல பார்த்தாலே உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல ஒரே மாதிரி இருக்கு என்ன சார் சொல்றீங்க ஹீரோ மாதிரி இருக்கு தலைவா தலைவா எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிரும்ல சான்ஸ் கொடுக்கலாம் ஆனா வாட் ஹேப்பன் வாட் இஸ் தி ஃபீலிங் எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார் அப்ப நீங்க நான் கேமராமேன் அசோக் ராஜன் ஓ அது நீங்க தானே ஆமா ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு இதுதான் விதிங்கிறது அவர்கிட்ட 40 கார் இருக்கு இருந்து தான் லவ்வரோட 2 ஹவர்ஸ் வெளியில போக முடியல சார் எல்லாத்தையும் வாடகை விட்டாரா நோ 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 உள்ள ஸ்டேரிங் இல்ல உள்ள டூம் லைட் இல்ல எல்லாம் மெக்கானிசத்துல இருக்கு ஆமா சார் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார் கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா கார் சப்ளை தான எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார் சார் அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறீங்க இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார் வைக்கட்டுமா சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன ஒரு 4:30 மணிக்கெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம் ஓகே ஒளி மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாரும் காதல் கார பாத்தீங்களா இவர்தான் டைரக்டர் காலோட குரு நமஸ்காரம் பேசாதே இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ ஹீரோவா வாங்க சார் அம்மா அழைச்சிட்டு ஊட்டிய சுத்தி காமிக்கலாம் அம்மாவா ஆமா சார் உங்க லவ்ஸ் பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க சீக்கிரம் வாங்க சார் எஸ் கொள்ளு நான் கொண்டே நிக்கும் எள்ளுனா எண்ணெய் நிப்பா அதனால தான் இவர நாங்க செலக்சன் பண்ணோம் டேய் தம்பி சார் அழைச்சிட்டு போய் டயலாக் சொல்லி கொடு கம் 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 இப்படி ஒரு கேன பைய மாட்ட என்ன சார் சொன்னீங்க குருமா கேன பையன் சொன்னா என்ன थैंक यू சார் சார் வழக்கமா டைரக்டர் தானே டைரக்ட் சொல்லி கொடுப்பா இல்ல எங்க கம்பல் ஆபீஸ் பையன் தான் டயலாக் சொல்லி கொடுப்பா இஷ்டமா விட்டா கதை கூட கேப்போ இருக்கே சாரி சார் நோ டயலாக் ஆக்சன் மூவி கொண்டு வரவ டயலாக் கொடுத்தா அப்படியே மனோகரம் மாதிரி அண்ணன் பிச்சிடுவாரு போன வாய கொட்டாவி மாதிரி இப்படி எல்லாம் போய் சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர் அந்த பொண்ணு உண்மை சொல்றது நல்லது ஐயோ உண்மை சொன்னா அந்த பொண்ணு டெத்ரு டெத்ருமா இது செத்ரு அம்மா அப்பா சாக போற பொண்ண கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா பொறப்புறவே அவே ராஜா டடடடா சார் நீங்க எடுக்கிற படத்துல நான் தான ஹீரோ ஆமாமா தேங்க் யூ சார் சார் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார் என் வீரமான நடிப்பை பாக்குறீங்களா சார் பார்க்கலாமே ஏய் என்னடி இது நீ கார் கொண்டு வர சொன்னதுக்கு அப்புறம் கூடவா அவர் பேண்ட் வாசிக்கிறான்னு சொல்லல சொல்லலையே அவர் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவாருனால நான் கார் கொண்டு வர சொன்னேன் எனக்கு நல்லா மாட்டிக்கினாருமா காருக்கு எங்க போவாரு எங்கேயும் போக மாட்டாரு இங்கேயும் வர மாட்டாரு என்னுடைய சோகமான நடிப்பு பாக்குறீங்களா பிச்சு போடுவேன் பிச்சு வேண்டாம் வேண்டாம் நீங்களே படத்துக்கு ஹீரோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் காலையில் வெயிட் பண்றா கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா ஏய் வந்துட்டாருடி ஒரு வகையில வாழ கிள்ளாடி தாண்டி ஓங்காரியே தள்ளிட்டு வந்துட்டாரு What a disturbance! Oh, wait, wait, darling, wait. What is this? Wait, hi.
போமா கண்ணு போ ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக பேண்டி டாப் மேடம் வர கதவு திறந்து விடுங்க எஸ் சார் என்ன சார் உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியே இருக்காரு யா நீங்க சொன்னாலும் சொல்லா காட்டியும் நான் ஹீரோ தான் மைசூர் ரோடு எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க டிரைவர் என் பிறந்தன்மைய பாத்தியா நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன் இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா எனக்கு ஏழைங்க ரொம்ப பிடிக்கும் இல்ல ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு அதுவா அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்ன உன் காலேஜ் வர வந்துருச்சா அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கியா நடிக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா நடிக்கிற ரொம்ப நடிக்காத வண்டி பார்த்து ரவி உங்க வீடு வந்துருச்சு ஏன் வீடா இங்க எங்கயும் இல்லையே மினிஸ்டர் வீடு டிரைவர் வண்டியில இருந்து நீ இங்கே இறங்கிக்க ஏன்னா எங்க அப்பா பார்க்க நிறைய எம்எல்ஏ எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் வருவாங்க பாத்துட்டாங்கன்னா இதை பத்தி நாளைக்கு செக்ரட்டேரியட்ல பேசிடுவாங்க டிரைவர் ஷராப் மேடத்து கதவு திறந்து விடுப்போ ஓவரா நடிக்கிறோம் சான்ஸ் கொடுத்துருவேன் பாரு நான் தான் மினிஸ்டர் பொண்ணுன்னு அவர்கிட்ட சொன்ன கொன்னு போடுவேன் பேசாம அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு நான் நடந்து போறேன் ஓகே பை பை இப்படி ஒரு குழப்பத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல டேய் வண்டி எடு மேன் ஓகே மார்க்கே டிரைவர் அந்த ஏசி போடு போட்டுறேன்